ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்ட் பிசினஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சாக்ஸ் ரிலேட்டடாக ஹோல்சேலில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி எப்படி சேல் பண்ணலாம், அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிசினஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட் பிசினஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி ஹோல்சேலில் வாங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அண்ட் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராஃபிட் மார்ஜினோட பார்க்கலாம். நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல் எஃபெக்டிவ் பிசினஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரைட் சப்ஸ்கிரைப் பட்டன் இமிடியாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குடுவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் பெல்ட்டுங்க. இந்த சரவணா ஸ்டோர்ஸ் அதே மாதிரி டி நகர்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரங்களில் போட்டிருப்பாங்க. நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஓரங்களில் பைக்கில் வச்சு கூட சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் லெதர் கிடையாது, இது ஒரு சிந்தட்டிக் லெதர் பெல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபார்மல் நார்மல் பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கேஷுவல் பெல்ட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஷன் அண்ட் டிசைனர் பெல்ட்டாக உங்களுக்கு நிறைய விதமான டிசைனர் பக்கிள்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் ஹியூஜான கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கு. இதை பர்சனலாக வாங்கி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். 5 to 7 months வரைக்கும் தாராளமாக வருது. ஸோ அது வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே அப்படியே பெல்ட் தோல் உரிகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 2 பெல்ட் தாராளமாக மாற்றுவாங்க. ஒரு 100 to 200 ருபீஸ் கொடுத்து வாங்குறவங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா டிசைன் டிசைனாக போகணும்னு போனால் இன்றைக்கி எதிர்பார்க்குறாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. ஸோ அதை பொறுத்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அஃபோர்டபுள் காஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய டைரக்ட் செல்லர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் சென்னையில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த கான்டாக்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ ஜென்யூனாகவே நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இதை வாங்க போகிறீங்க, பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் அந்த ஒரு பர்சனாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டினியூஸாகவே நீங்கள் அவங்கள வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெல்ட்டு என்ன பெல்ட்டு என்ன ரேட்டுன்னு கொஞ்சம் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஆர்டர் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் அது மாதிரிலாம் இல்லாமல் ஜென்யூனாகவே இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு ஒரு 5 பீஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜாக எவ்வளோ சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து அவங்க மினிமம் குவான்டிட்டிலாம் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாலேருந்து 70 ரூபா 30 ரூபாவில் இருக்கக்கூடிய பெல்ட்டை வந்து நீங்கள் 70 ரூபா வரைக்கும் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். 40 ரூபா இருக்கக்கூடிய அந்த ஒரு பெல்ட்டை வந்து நீங்கள் 100 ருபீஸ் வரைக்கும் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா 40 ரூபா 50 ரூபான்னு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெல்ட் வந்து வர்த்தாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட ஒரு 5 பீஸ் கிடைக்கினாலே தருவாங்க, அது கம்மியான ரேட்லேயும் தருவாங்க. இல்லைனா 50 ரூபாலேருந்தே நீங்கள் யூஜான பெல்ட்டை வந்து அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய வாங்குறீங்க அப்படின்னா. இப்போ பார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 4:30 to 9:30 வரைக்கும் ஈவினிங் டைமில் நம்ம தாராளமாக ட்ரெயின் ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாப்பு, க்ரௌடாக இருக்கக்கூடிய ஏரியா, காலேஜஸ்ஸு, இந்த மாதிரி டார்கெட்டபிளாக ஏரியாவை சூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால இந்த பிஸ்னஸில் பண்ண முடியும். 50 ரூபாலேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டு அது மாதிரி பெல்ட் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் வந்து டைரெக்டாக இப்போ இந்த பர்சனை இப்போ நான் காண்டாக்ட் நம்ம கொடுக்குறேன் இல்லை காண்டாக்ட் கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை பற்றி லார்ஜ் அண்ட் லார்ஜ் ஆஃப் அனலைசிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஆன்லைனில் எந்த விதமான பேமெண்ட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு கரெக்டாக இந்த பெல்ட் இருக்குது அப்படின்னா கையோடவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஷோராக உங்களால் பண்ண முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு 500-600 வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடாது. 150 ருபீஸ்லேருந்து 170-180 ருபீஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸ் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் வந்து இதை போட்டு நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு வாலெட் வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே அந்த வீடியோஸ் வரும். ஸோ அதுக்காகவும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸும் வந்து கிடச்சிரும். இப்போது 20 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், 55 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சு. ஸோ நம்ம வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே 150 ரூபா அப்படின்ற மாதிரிலிருந்து நம்ம இஷ்டம் நம்ம காசு வந்து நம்ம தான் வச்சுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 1500 ரூபா ப்ராஃபிட் வந்து நம்மளால் தாராளமாக பார்க்க முடியுங்க 150 ரூபான்னு வச்சோம் அப்படின்னாலே. ஸோ அப்போது நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இது நம்மளுக்கு வருது. இதில் 1000 ரூபா வச்சு கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். எப்படி ஓடுது எப்படி போகுது அப்படிங்கிறதுலாம் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ரோடு சைடு அதே மாதிரி ஒரு சின்ன பையனை மேன் பவர் பையனை மாதிரி வச்சு நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கொடுத்துட்டு இவ்வளோ சேல்ஸ் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி சூப்பர்வைசிங் மாதிரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா கூட ஸோ எப்படி க்ரியேட்டிவாக பண்ண போகிறீங்க, எப்படி இந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, அந்த ஹோல்சேல் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இதை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு கடை வச்சிருக்கீங்க, அதோட மர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவான இனோவேஷனை வச்சு நீங்கள் அந்த பிஸ்னஸ் சூப்பராக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து இந்த ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அந்த வீடியோ சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பவர்ஸ். யூ ஹாவ் அ நைஸ் டே.